जनवरी 9, 2021 नाனும் என் ஒய்ஃபும் வந்து பைக்கில் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பைக் வந்துட்டு குறுக்கில் வந்து இடிச்சிட்டாங்க. இடித்து கீழே விழுந்த அதிர்ச்சியில் வந்து என் ஒய்ஃபுக்கு வந்துட்டு பிரெயினில் இன்ஜுரி ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்க. இதற்கு சொன்னால் 2 கோடிக்கு மேலே ட்ரீட்மெண்ட்காக செலவு பண்ணியிருக்கோம். ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 11000 ஆகுது. ஒரு நாளைக்கு 11000 ஆகுது. மந்த்லி வந்துட்டு ஹாஸ்பிட்டல் ரிவ்யூ இல்லாமல் ஒரு 3.5 lakhs வரைக்கும் அவங்களுக்கு இவங்களுக்கு மட்டுமே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி. எங்ககிட்ட இருந்த எல்லா சோர்ஸுமே நாங்கள் சேல் பண்ணிவிட்டு தான் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம். கார்த்திகாவுடைய ரெக்கவரி தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாங்கள் காசு பண்ணோம் அந்த விஷயங்களை பற்றிலாம் நாங்கள் இருந்துக்கிறோம். ஸோ ஒரு 3 மாதம் கழித்து ஏப்ரல் ஆரம்பத்தில் ஜனவரியில் ஆக்சிடென்ட் ஆகிட்டு 3 மாதம் கழித்து தான் கண்ணு திறந்து பார்த்தாங்க. ஏன்னா அவங்க கண்ணு திறந்தவொடனே அவங்களுடைய பார்வை வந்து மேலே மட்டும் தான் இருந்தது, சுற்றி யாரையுமே பார்க்கல. ஏன்னா இப்போ இதே கண்டிஷனில் நான் இருந்ததுன்னா கார்த்திகா இதே தான் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் எனக்கு வந்து அந்த நம்பிக்கை இருக்குது. நாங்கள் என்ன கனவோடு எங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இது கண்டிப்பாக நாங்கள் இருப்போம், அதே இதில் இருப்போம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சிட்டி பாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் விஜயரக்ஷின் அன்பான வணக்கம். நம்ம எல்லாருமே ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு. அதற்கு நேர்மாறாக இங்கே கணவன் அமைவதே இறைவன் கொடுத்த வரம்ன்ற மாதிரி ரொம்ப அதிகமான வருடங்கள் தன்னோட மனைவி படுக்கையில் இருந்தாலும் கூட இப்போ வரைக்கும் பத்திரமா பார்த்துட்டு இருக்க ஒரு கணவனை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ கோபிநாத் அவர்களை தான் வெல்கம் பண்ண போகிறோம். வணக்கம் பிரதர். வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கும். உங்களோட கதையை வந்து நான் கேட்டேன், கேள்விப்பட்டேன், அதை பார்த்தேன். ரொம்ப அது பர்தவமாக இருந்துச்சு. ஆனால் நம்ம ஆடியன்ஸோ நம்மளோட நேயர்கள் வந்து அந்த கதையை வந்து அந்த உண்மை கதையை தெரிஞ்சுக்கிட்டால் அது உங்களுக்கு உதவியாக இருக்குன்ற நம்பிக்கையில் நான் கேட்குறேன். இந்த சம்பவம், இந்த ஆக்சிடென்ட் வந்து எப்போ நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு? எல்லாருக்கும் வணக்கம். நான் கோபிநாத், இது என் மனைவி கார்த்திகா. ஜனவரி 9, 2021 நானும் என் ஒய்ஃபும் வந்து பைக்கில் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பைக் வந்துட்டு குறுக்கில் வந்து இடிச்சிட்டாங்க. இடித்து கீழே விழுந்த அதிர்ச்சியில் வந்து என் ஒய்ஃபுக்கு வந்துட்டு பிரெயினில் இன்ஜுரி ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்க. ஆரம்பத்தில் வந்து ஆக்சிடென்ட் ஆன உடனே அவங்களுக்கு எதுவும் தெரியல. ஒரு 2வது நாள் கழிச்சு தான் அவங்களுக்கு ஃபிட்ஸ் வர மாதிரி இருந்துச்சு. டாக்டர் வந்துட்டு மருந்து கொடுக்கலாம், பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு திடீர்னு அவங்களுக்கு ரொம்ப மூச்சு திணறல் அதிகமாகிட்டு திரும்ப ஒரு மேஜராக ஒரு ஃபிட்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து சுயநினைவு ஃபுல்லாக இழந்துட்டாங்க. அப்புறம் டாக்டர் வந்து எம்ஆர்ஐ மற்ற இதெல்லாம் போய் பார்க்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கோங்க, அவங்க வந்துட்டு பிரெயினில் வந்து ரொம்ப பெரிய சேஞ்சஸ் ஆகிருக்கு, இது வந்து எப்போ ரெக்கவர் ஆகுன்றது சொல்ல முடியாது, 10ல் 7 பேருக்கு தான் வந்து இது வந்து குணமாகிறதுக்கான வாய்ப்புகள், அந்த சாத்தியக்கூறு ரொம்ப கம்மி, பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஏஜ் இருக்கிறதுனால நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எவ்வளோ நாள் ஆகுன்றது வந்து எங்களால் வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. எங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல் கேர் தேவைப்படும். வீட்டில் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் செட்டப் எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும், நர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும், எல்லாத்துக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும் அப்படின்னு டாக்டர் சொன்னோன்னே சரி ஓகே, அப்போ வந்து குணப்படுத்த முடியும்னா கண்டிப்பாக அவங்க குணமாயிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு ஆரம்பத்துலேருந்தே இருந்தது. அதுக்கப்புறம் டாக்டர் சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு வென்டிலேட்டரில் இருந்தாங்க, வென்டிலேட்டரில் இருந்து ஃபுல்லாக ட்ரக்கியாஸ்டமி பண்ணணும்னு சொன்னாங்க. பண்ணதுக்கப்புறம் நிறைய சப்போர்ட், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி தான் அவங்க வந்தாங்க. ஸோ ஒரு 3 மாதம் கழித்து ஏப்ரல் ஆரம்பத்தில் ஜனவரியில் ஆக்சிடென்ட் ஆகிட்டு 3 மாதம் கழிச்சு தான் கண்ணு திறந்து பார்த்தாங்க. கண்ணு திறந்து பார்த்தது சந்தோஷப்படுறதா இல்லை நாங்கள் வருத்தப்படுறதான்னு தெரியல. ஏன்னா அவங்க கண்ணு திறந்தவொடனே அவங்களுடைய பார்வை வந்து மேலே மட்டும் தான் இருந்தது, சுற்றி யாரையுமே பார்க்கல, அவங்களுக்கு சுயநினைவு ஒன்றுமே இல்லை. டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இப்போதைக்கு இங்கே இது மாதிரி தான் இருக்கும், இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு மறுநாள் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும், இமீடியட்டாக நீங்கள் வந்து உடனே ஏஞ்சிருவாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி லாங் டேர்ம் சப்போர்ட்டிவ் கேர் வந்து அவங்களுக்கு தேவைப்படும், அதை நீங்கள் வந்து வீட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு பத்திரமா பார்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி டாக்டர் ஆரம்பத்தில் சொன்னாங்க. ஸோ ஆரம்பத்துலேருந்து நாங்கள் நர்ஸ் ஒருத்தவங்க அப்பாயிண்ட் பண்ணி நாங்கள் வீட்டில் வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டிவ் திங்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். இப்போது கொஞ்ச நாளாக ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் இப்போ ஒரு ரீஹாப் சென்டரில் இங்கே பூவந்தி ரீஹாப் சென்டர்ன்றதில் வந்து அட்மிட் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து அவங்களுக்கு கண்டினியூஸாக ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷன் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி கண்டினியூஸாக அவங்க கொடுக்க இப்போ அவங்க கிட்டேருந்து நாங்கள் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து நாங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஒரு 3 வருஷ காலத்தில் நிறைய விஷயங்கள் வந்து மெடிக்கலாக அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பார்த்துட்டாங்க. இன்ஃபெக்ஷன், தொடர்ச்சியான இன்ஃபெக்ஷன், ஒவ்வொரு இன்ஃபெக்ஷனில் மீண்டு வந்து அவங்க வந்து அந்த ரெக்கவரி நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஆக்சிடென்ட் ஆகி 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷமே படுத்து படுக்கையாக இருக்காங்களா? ஆமாம், 3 வருஷமா படுக்கையாக தான் இருக்காங்க. இப்போ கொஞ்சம் நமக்கு வந்துட்டு இப்போ கூப்பிட்டா கார்த்திகா அப்படின்னு கூப்பிட்டா கொஞ்சம் லைட்டாக அந்த கண் அசைவுகள் மட்டும் வந்திருக்கு. ஸோ இங்கே தெரப்பியில் வந்து ஒரு 8 மாசமாக இந்த விஷயங்களை நாங்கள் கண்டினியூஸாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். கூப்பிட முடியுமா? கார்த்திகா, கார்த்திகா இங்கே பாரு, கார்த்திகா, கார்த்திகா இங்கே பாரு, கார்த்திகா இங்கே பாரு, தூங்குறாங்க. அந்த அசைவுகள் மட்டும் இருக்கும். ஓகே, இப்போ வந்து 3 வருஷமா இப்படியே இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் வந்து என்ன மாதிரி லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா? ஃபேமிலி சப்போர்ட் இருக்கா உங்களுக்கு? எங்கள் லவ் மேரேஜ் தான், ஃபேமிலி சப்போர்ட்டோட தான் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் நாங்கள். ஸோ எல்லாரும் இது பண்ணுற மாதிரி தான், ஒவ்வொருத்தவங்களோட லைஃப் வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது நிறைய கனவுகளோட தான் நாங்களும் ஆரம்பித்தோம். இது மாதிரி ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம் வந்து நடந்துருச்சு. இருந்தாலும் எனக்கு வந்து அந்த நம்பிக்கை இருக்குது, நாங்கள் என்ன கனவோட எங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த அந்த இது கண்டிப்பாக நாங்கள் இருப்போம், அதே இதில் இருப்போம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்காக நான் அந்த ரோடு ஆக்சிடென்ட் சொன்னீங்களே, அது போலீஸ் கேஸாக இருக்கும், எப்படியும் யார் மேலே மிஸ்டேக்கு என்ன ஏதுன்னு அது கொஞ்சம் டீட்டெயிலிங் சொன்னாங்களா? அதாவது வந்து நானும் என் ஒய்ஃபும் பைக்கில் வந்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு டெலிவரி பாய் தான் நினைக்கிறேன், ஏன்னா கையில் மொபைல் வச்சுருந்து லெஃப்ட் சைடில் நான் பார்த்தேன் அவங்கள. நாங்கள் வரும்போது அவர் எங்களை கவனிக்காமல் லெஃப்ட் சைடில் இருந்து வந்து இடிச்சிட்டாரு. இடித்து அவங்க என் ஒய்ஃப் இங்கே கீழே விழுந்துட்டாங்க. இடித்த வேகத்தில் நான் வந்து கொஞ்சம் ஒரு 10 அடி தூரத்தில் போய் தான் நான் விழுந்தேன். நான் எழுந்து ஓடி வந்து தான் என் ஒய்ஃபை தூக்கும்போது அப்போவே அவங்க ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ்க்கு போயிட்டாங்க, மயக்க நிலைக்கு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் அவர் வந்து அவரும் ஹாஸ்பிட்டலுக்கு சேம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்தாங்க. பட் ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது இவங்களுக்கு கண்டிஷன் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்லாமல் போயிட்டார். ஸோ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க, ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க. பட் ஆனால் அங்கே சிசிடிவி அந்த மாதிரி எந்த ஒரு ஃபுட்டேஜும் இல்லாததுனால அவங்கள ட்ராக் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அப்போ இருந்த சூழ்நிலையில் வந்துட்டு நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷனில் அங்கே போயிட்டு இந்த இது பார்க்க முடியுமா இல்லை ஒய்ஃபை பார்க்கணுமா அப்படின்ற ஒரு கண்டிஷனில் என்னால் வந்து பெருசாக இது பண்ண முடியல. அவங்க போலீஸும் வந்து இனிஷியலாக பார்த்தாங்க, எதுவும் ட்ராக் பண்ண முடியல அவங்களாலையும், யார் இடிச்சிட்டு போனாங்க அப்படின்றத அவங்களாலையும் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இடித்த முதல் நாள் வந்து அவங்க நிதானம், அதாவது வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு போயிட்டு ஓகே தான், அடுத்ததுலேருந்து பிரச்சனை. அதாவது வந்து இடித்த அன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு 6 மணி நேரம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த கான்ஷியஸ் வரலன்னும் போது வந்து டாக்டர் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் எய்ட்லாம் கொடுத்து பார்க்கலான்னும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து அந்த மருந்து போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை திறந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்க கண்ணை திறந்தாலுமே வந்துட்டு அந்த பார்வையை வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் சைடில் இருந்த மாதிரி இருந்தது. டாக்டர்கிட்ட கேட்டால் கீழே விழுந்ததில் அந்த ஒரு இம்பேக்ட் இருக்கும், நீங்கள் வெயிட் பண்ணலாம், ஒன்றும் இல்லை, மற்றபடி பெருசாக எதுவும் ஃபுல்லாக நம்ம சர்ஜரி பண்ணணுமோ அந்த அளவுக்குலாம் எதுவும் கிடையாது, நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம், வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு 3 நாள் கழித்து ரிவ்யூக்கு மட்டும் வாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த அடுத்த நாளே வந்துட்டு ஒரு ஒரு வித்தியாசமாலாம் அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. இது வரைக்கும் நான் அவங்கள அந்த மாதிரி பார்த்ததில்லை, சத்தம் கொடுக்கறது, கை கால்லாம் வந்து இது இந்த மாதிரிலாம் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணோடனே இது சரியில்லை அப்படின்னா பக்கத்தில் உடனே இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம். அவங்க பார்த்தோன்னே ஐசியூ இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்காக கூப்பிட்டு போங்க, ஏன்னா இது என்னென்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ உடனே வந்து நாங்கள் வடபழனியில் சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் தான் அங்கே தான் வந்து அட்மிட் பண்ணோம். அட்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோன்னே சொன்னாங்க, கீழே விழுந்த அதிர்ச்சியில் அவங்க மூளையில் வந்து சோடியம் பிரச்சனை ஆகிடுச்சு, ஸோ அதனால தான் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஃபிட்ஸ் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக இது வெளியில் வர ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த ஃபிட்ஸுன்றது வந்துட்டு எப்போது எப்படி இருக்குன்றதை வந்து யாராலையும் கணிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு மேஜரான ஃபிட்ஸ் வந்து தான் அவங்க அதுக்கப்புறம் சுத்தமாக அவங்களால பேச முடியல. ஃபஸ்ட்டு பேச்சு தான் அஃபெக்ட் ஆச்சு அவங்களுக்கு, சுத்தமாக அவங்களால வாய்க்கு அந்த கொளர்ற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக மயக்க நிலைக்கு போயிட்டாங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா நம்ம ஜனவரி 19 ஈவினிங் ஒரு 4:30 மணிக்கு மேலே அவங்க அதுக்கப்புறம் பேசலை. அதாவது 2021 அது வரைக்கும் வந்து அவங்க ஏதாவது ஒரு பேசிட்டாக இருந்தாங்க, இல்லை ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் சுத்தமாக எதுவுமே கிடையாது. இப்போ அவங்க ட்ரெஸ்ஸு மாற்றுறது, கொள்வது, சாப்பாடு ஊட்டுறது எல்லாமே நீங்கள் தான் அவங்களுக்கு? எல்லாமே நாங்கள் தான். இப்போ அதை கூட வந்து சப்போர்ட்டிங்க்கு நர்ஸு ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நர்ஸுன்னு சொல்ல முடியாது அவங்கள, ஏன்னா எங்கள் கூடவே ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆள் மாதிரி தான் அவங்களும். அப்புறம் எங்கள் வீட்டில் அம்மா, அத்தை எல்லாருமே சேர்ந்து தான் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணுவாங்க. சாப்பாடு வந்து அவங்களால எடுத்துக்க முடியாது, அதனால் அவங்களுக்கு வந்து டியூப் தனியாக இங்கே இந்த பெக் டியூப் போட்டிருக்கோம், இந்த டியூப் தான் அவங்களுக்கு வந்து சாப்பாடு சிரஞ்சு மூலமா இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, வீட்டில் என்ன சொன்னாங்க? இப்போ இத்தனை வருஷம் வந்து நம்ம வந்து என்ன வேணா நினச்சிக்கல, இப்போ வந்து நான் லவ் பண்ணுறேன், என் பொண்டாட்டி நான் என்ன எப்படினாலும் அவளை பார்த்துக்கிறேன், காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வீடு சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த சுச்சுவேஷன்லாம் உங்களுக்கு என்ன சொன்னாங்க? ஆரம்பத்தில் எல்லாருமே தான் ரொம்ப தடுமாற்றமாக தான் ஆயிடுச்சு வீடு மொத்தமாகவே. கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம், ஏன்னா எங்களுக்கு வந்து 6 மாதம் ஆக்சிடென்ட் ஆகும்போது 6 மாதம் பெண் குழந்தை. ஸோ குழந்தைக்காக வந்து எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் வந்து தயார்படுத்திக்க ரெடியானாங்க. ஸோ குழந்தைக்காகவே வந்து நம்ம எல்லாருமே வந்து இந்த இதுலேருந்து வெளியில் வரணும். வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்றது அதையே பார்த்துட்டு இருந்தோம்னா அடுத்தது நோக்கி நம்ம எதுவும் போக முடியாது அப்படின்றதுக்காக ஒவ்வொருத்தங்களா அவங்கள வந்து மனதளவுல தயார்படுத்திக்கிட்டு சோ எல்லாரும் ஒரு ஃபேமிலியா இருந்து தான் வந்துட்டு நாங்க பாத்துக்குறோம். இப்போ அம்மா எங்க அம்மா இருந்தாங்க, எங்க அம்மா இருக்காங்கன்னா இப்போ எங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது அத்தை வந்துருவாங்க, கார்த்திகோட அம்மா வந்துருவாங்க. சோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தங்களா இருந்து தான் எல்லாரும் நாங்க பாத்துக்குறோம். இது வரைக்கும் அதாவது நம்மள்ட்ட வந்து எவ்வளவு காசு இருந்தாலுமே ஒரு ஹாஸ்பிடல் அப்படினு போகும்போது இருக்குறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கும். இது வரைக்கும் நீங்க வந்து எவ்வளவு எக்ஸ்பென்சிவ் செலவழிச்சிருப்பீங்க? இதற்கு சொன்னால் 2 கோடிக்கு மேலே ட்ரீட்மெண்ட்டுக்காக செலவு பண்ணியிருக்கோம். நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு 2 கோடிக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா ஆரம்பத்தில் அவங்களுடைய கண்டிஷன் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. அதான் ஒரு நிமிஷம் ட்ரீட்மெண்ட்டுக்கு 2 கோடிக்கு மேலே ஆயிருக்குங்க இது வரைக்கும். ஏன்னா ஆரம்பத்தில் அவங்க இருந்த கண்டிஷன் வந்து அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா எப்போ ஃபிட்ஸ் வரும், எப்போ அவங்க வந்து எந்த கண்டிஷனில் இருப்பாங்க, ஏன்னா சுயநினைவே கிடையாது. கொஞ்சம் அவங்களோட இதய துடிப்பே கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது. கிட்டத்தட்ட வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு 2 மாதம் ஃபுல்லாக ஐசியூவிலே தான் இருந்தாங்க. அவங்க ஐசியூவில் கிரிட்டிக்கல் கேர்லேயே தான் இருந்தாங்க. அப்போவே ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் நிறையவே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வந்து வீட்டில் சோர்ஸஸ் கொஞ்சம் இருந்தது. அதாவது வந்துட்டு கொஞ்சம் லேண்ட் இருந்தது, ஜுவல் சிங்கிள். ஸோ அப்புறம் கொஞ்சம் சேவிங்ஸ் இருந்தது, அப்புறம் நிறைய லோன்ஸ் எடுத்தோம். ஸோ இந்த மாதிரிலாம் வச்சு தான் இனிஷியலில் வந்து நாங்கள் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தது. ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு 6 மாதம் வரைக்கும் வந்து நம்ம யாரையுமே வந்து நம்பி இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளால் இருக்கிற பொருளை வச்சு நம்ம எல்லாமே ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்னு சொன்னோம். 6 மாதத்துக்கு அப்புறம் எங்களால் எதுவும் பண்ண முடியும். அப்புறம் தான் வந்து வெளியில் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டே சொன்னோம் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னும் போது. ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கொஞ்சம் இனிஷியலாக அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எங்களுக்கு ஃபண்ட்ரைஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஃபண்ட்ரைஸ் மூலயமா கொஞ்சம் ஃபண்ட்ஸ் கண்ணுக்கு தெரியாதவங்களாம் எங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க மூலயமா காசுக்கு இது பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபண்ட்ரைஸிங்கில் வர அமௌண்ட் கொஞ்சம் சப்போர்ட் வச்சு தான் பண்ணோம். ஆக்சிடென்ட் ஆனவுடனே என்னோடய ஜாபையும் வந்து விடுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஜாபுக்கும் போயிட்டு இங்கே வீட்லேயே வந்து பார்த்துக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தோடனே ஜாபும் வந்து விடுற மாதிரி ஆயிடுச்சு. ஜாப் விட்டோடனே நமக்கு வந்து இங்கே எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து என்ன பண்ணுறது தெரியல. அப்போ தான் வந்து என்னோடய கசின் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் வந்து சின்னதாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவருக்கு அப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவர் கூட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அதில் வர இன்கமும் இங்கே வச்சு நாங்கள் இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கோம். ஓகே, அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் லேண்டு ஜுவல்ஸ் எல்லாத்தையும் விற்றுட்டு தான் அமௌண்ட் ஆரம்பிச்சிங்களா? ஆமாம், எதுவுமே எல்லா எங்ககிட்ட இருந்த எல்லா சோர்ஸுமே நாங்கள் சேல் பண்ணிவிட்டு தான் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம். கார்த்திகாவுடைய ரெக்கவரி தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாங்கள் காசு பணமும் அந்த விஷயங்களை பற்றிலாம் நாங்கள் எதுவும் எதிர்பார்க்கல. இப்போ வரைக்கும் ரெக்கவர் ஆகிடுவாங்க அப்படின்ற ஒரு 100% நம்பிக்கை இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கும் இப்போ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரெக்கவரின்றது நாங்கள் எதிர்பார்க்கறது வந்துட்டு தான் இருக்குது. எதனால் இவ்வளோ ஒரு லவ்? ஆக்சுவலி இது ஒரு அன்கண்டிஷன் லவ்வாக இருக்குது. எவ்வளோ பணம் காசு என்ன வேணால் போட்டோம், அது வருஷ கணக்காகட்டும், எத்தனை வருஷம் ஆனாலும் இதே மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை எப்படி அது வந்துச்சு? அது எப்படி சொல்கிறது எனக்கு சரியாக தெரியல எனக்கு. ஏன்னா இப்போ இதே கண்டிஷனில் நான் இருந்தேன்னா கார்த்திகா இதே தான் பண்ணியிருப்பாங்க. இதை தவிர எனக்கு வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு வந்து என் மேலே இருந்த நம்பிக்கை மற்ற விஷயங்கள் எல்லாமே நான் அவங்கக்கிட்ட ஆரம்பத்தில் சொன்னது தான். நிறைய ஃபிலிமி டைலாக்ஸ் சொல்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது எல்லாமே நாங்கள் வந்து உண்மையாக ஃபாலோ பண்ணுறது தான். நாங்கள் இந்த சூழ்நிலையில் நான் இருந்திருந்தேன்னா கார்த்திகா வந்து என்னை விட பெட்டராகவே நான் பார்த்துருந்துருப்பாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துக்கணும். எனக்கு வேறு எதுவும் பெருசாக இதுக்கு சொல்கிறது எனக்கு தெரியல. நம்ம வெறும் சாதாரணமாக இப்படி தான் அந்த இது நம்ம வந்து ஒரு கட்டத்துக்குள்ளே கொண்டு வர முடியும். இது வரைக்குமே ஒரு செட் ஆஃப் அமௌண்ட்ஸ் அதாவது 2 கோடிக்கிட்ட நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் எவ்வளோ செலவாகும் என்ன ஏது அப்படின்ற ஏதாவது ஒரு பிளான் இருக்குது? இவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்றது எக்ஸாக்டாக எங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போது உங்கள் தெரப்பி ஃபீஸ் அதுக்கப்புறம் அவங்களுடைய பர்சனல் கேர் மெடிசின்ஸ் எல்லாமே வந்து சேர்த்தோன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 11,000 ஆகுது. ஒரு நாளைக்கு 11,000 ஆகுது. ஏன்னா இங்கே தெரப்பியில் வந்து ரூம் ரெண்ட், ஃபிசியோதெரப்பி, டாக்டர் ஃபீஸ் எல்லாமே வந்து அதில் இன்க்ளூடாக ஒரு பேக்கேஜ் மாதிரி பர் டேக்கு வைக்கிறாங்க. அது இல்லாமல் இவங்களுக்கு தேவையான பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் தனியாக இருக்கும், மெடிசின்ஸு. இவங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் பவுடர் தான் வந்துட்டு மோஸ்ட்லி ஃபீட். இப்போ தான் வந்து கொஞ்சமாக கிச்சன் ஃபீட்ஸ் ஆட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த ப்ரோட்டீன் பவுடர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டின் அந்த பேசிஸில் தான் அவங்களுக்கு போகும். ஸோ இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆவரேஜ் ஒரு நாளைக்கு வந்து 11,000 வரைக்கும் அவங்களுக்கு ஆகுது. மந்த்லி வந்துட்டு ஹாஸ்பிட்டல் ரிவ்யூ இல்லாமல் ஒரு 3.5 lakhs வரைக்கும் இவங்களுக்கு மட்டுமே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு தடவை பணம் கட்டுறப்ப உங்களோட மனநிலை என்ன இருக்கும்? நான் இவங்களோட ரெக்கவரி மட்டும் தான் யோசிக்கிறதுனால எனக்கு அந்த இது நம்ம இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்ற எண்ணம்லாம் எனக்கு எதுவும் கிடையாது. நாங்கள் எதிர்பார்க்குற ஒரே விஷயம் கார்த்திகா சீக்கிரமாக சரியாகி வரணும், அந்த ஒரு விஷயம் தான். அதனால் நாங்கள் கட்டுறது வந்து எங்களுக்கு அது கஷ்டமாக வந்து தெரியாது. இல்லை, ஆனால் இந்த நாளுக்குள்ளே கட்டணும் அப்படின்றப்போ அந்த நாளுக்குள்ளே உங்களுக்கு காசு வந்துடுமா? இல்லை, வராது. ஒரு சில டைம் வந்து ஃபண்ட் ரைசிங் மூலயமா ஏதாவது கிடச்சிரும். ஒரு சில டைம் கிடைக்காது. கிடைக்காதப்போ வந்துட்டு நான் இங்கே வந்து நம்ம இங்கே பெர்மிஷன் கேட்குற மாதிரி இருக்கும். நான் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நானும் வந்து ஒரு இன்ஜினியரிங் MBA முடித்து கிராஜுவேட் தான் நான். இப்போ அந்த பார்ட் டைமில் காசு வேணுன்றதுக்காக நானும் இந்த ரேப்பிடோ ஓட்டுறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடுவில் நானும் பண்ணியிருக்கேன். ரேப்பிடோ போயிருக்கேன் அதில். இப்போது கொஞ்ச நாளாக உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் அதிகமாக வர்றதுனால அந்த விஷயங்களை மட்டும் நான் ஸ்டாப் பண்ணியிருந்தது. ஏன்னா நான் வெளியில் போயிட்டு இவங்ககிட்ட பக்கத்தில் வர முடியாது அப்படின்றது காரணத்துக்காக அதை நிறுத்திட்டேன். சப்போர்ட்டிவ்க்காக என்னென்ன பண்ணணுமோ பார்ட் டைமில் நம்மளால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தோம். ஓகே, அடுத்து அவங்களோட பிறந்தநாள் கொண்டாடினீங்க, சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. அது ஆக்சுவலாக அவங்க ஃபீல் பண்ணாங்களா பிறந்தநாள் கொண்டாடினதை? இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரியுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியல அவங்களால அப்படின்றது தான் அவங்களுடைய பிரச்சனையாக இருக்குது. அப்போது ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இப்போது இந்த மாதிரி ஸ்பெஷலாக கொடுக்கும்போது அதுலேருந்து அவங்க ஏதாவது எமோஷனாக பிரேக் ஆகி வெளியில் வரமாட்டாங்களா அப்படின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் தான் நாங்கள் எந்த நாளும் நாங்கள் இது பண்ணுறதில்ல. அவங்களுக்கு தேவையானது எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்கணும். அந்த ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி இருக்காங்கன்றது அவங்க ஃபஸ்ட்டு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நாங்கள் மெயினாக வந்து மைண்டில் வச்சுருக்கோம். இந்த மாதிரி வந்து இருக்கிறோமே, இதனால நம்மளுக்கு யாருக்காவது கஷ்டம் வந்துடுமோ அப்படிலாம் கிடையாது. அவங்க இந்த மாதிரி இருக்கிறதே எங்களுக்கு கஷ்டம் கிடையாது. நாங்கள் நார்மலாக எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் அவங்கள பார்த்துட்ருக்கோம். ஏன்னா அவங்களோட ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட்டே சோஷியல் மீடியாவில் போடுறீங்கல்ல, ஸோ வந்துட்டு அது எந்தளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது சார் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் போடுறது? இது வந்து ஃபண்ட் ரைசிங்காக போடுறீங்களா இல்லை வந்துட்டு உங்களோட இதுக்காக போடுறீங்க? இது ஃபண்ட் ரைசிங்காகவும் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் நாங்கள் மோஸ்ட்லி பண்ணுறது. ஏன்னா ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஒரு ரீஹாப் சென்டர் நியூரோ ரிலேட்டடாக இருக்குன்றதே எங்களுக்கு தெரியாது. அதை போல் பெருசாக எதுவும் வந்து இது பற்றின அவேர்னஸ் கிடையாது. இப்போ ஒரு கேன்சருக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. ஆனால் பிரெயின் சம்மந்தப்பட்ட இஷ்யூக்கு வந்து பெருசாக அவேர்னஸ் ஏதாவது க்ரியேட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. ஆனால் பிரெயினில் ஒரு ஆக்சிடென்ட் ஆன ஆள் வந்துட்டு திரும்பி அவங்க நார்மல் லைஃப்க்கு வரதே வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்து அது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அவங்க நார்மல் லைஃப் வரதுக்கு. அதுக்கு வந்து இந்த ரீஹாப் வந்துட்டு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணும். இதை பற்றின விஷயங்கள் யாருக்குமே தெரியல. அப்போது நாங்கள் போஸ்ட் பண்ணும்போது ஒவ்வொருத்தங்க வந்து எங்கிட்ட கேட்குறாங்க, ஆனால் இது மாதிரி வந்து அக்கா வந்து இந்த மாதிரி இருக்காங்க, நீங்கள் எங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க, எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் இருக்காங்க, எங்கள் அண்ணன் இந்த மாதிரி ஆனாங்க, எங்கள் சொந்தக்காரங்க இந்த மாதிரி இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு சொல்லும்போது இந்த ரீஹாப் பற்றி என்னால் சொல்ல முடியுது. ஸோ இந்த ரீஹாப்ல இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது, இவங்க இந்த மாதிரி தெரப்பி கொடுப்பாங்க, இதில் வந்து இவங்களை நம்ம இந்த அளவுக்கு ரெக்கவரி வந்து நம்ம பார்க்க முடியும், ஸோ நீங்கள் தாராளமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் இங்கே ரெஃபர் பண்ண முடியுது. ஸோ இது வந்து வெறும் ஃபண்ட்ரைசிங் காசுக்காக மட்டும் நாங்கள் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு சின்ன அவேர்னஸ் ஏதோ எங்களால் முடிஞ்சது, நாங்கள் பட்ட கஷ்டங்கள் வேறு யாருக்கும் இது தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் இது எல்லாமே சொல்கிறோம். வீடியோஸ் போடும்போது நிறைய கமெண்ட்ஸ்லாம் வரும். ஸோ கமெண்ட்ஸில் வரும்போது அவங்க வந்து தனியாகவே எனக்கு மெசேஜ் அனுப்பும்போது நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் இதெல்லாம் வந்து நான் பண்ணுவேன். இவங்க தான் பாப்பாவா? ஆ, பாப்பா. அவங்க பேர்? இவங்க பேர் லிதர்ஷனா. லிதர்ஷனா? ஆ, லிதர்ஷனா. இது யாருப்பா? யார் இவங்க? யாருமா இவங்க? அம்மா பேர் சொல்லு. சரி, அம்மா கூட இருக்கியா? ஆ, அப்படி 6 மாதத்தே ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க. பாப்பா யார் கூட வந்தாங்க? பாப்பா எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அம்மா அதுக்கப்புறம் எங்கள் அத்தை பார்த்துக்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் தான் பார்த்துட்டு இது. ஓகே, பாப்பா ஃபுல்லாக உங்கள் அம்மா அத்தை தான்? ஆமாம். ஓகே, ஆனால் பாப்பாவுக்கு வந்து தெரியுமா அம்மா அது அந்த ஃபீல் வந்து இருக்கா? ஆ, இருக்குது. ஒரு 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 மாதம் வந்து பார்க்கல அப்படின்னா வந்துட்டு கேட்பாங்க, அம்மா பார்க்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அது இல்லாமல் நாங்கள் டெய்லி வந்து வீடியோ காலில் வந்துட்டு பாப்பா காமிப்போம். ஏன்னா பாப்பா வந்துட்டு இங்கே கார்த்திகா கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் இது இருக்கிறதுனால பாப்பா வந்து ரொம்ப அதிகமாக கூப்பிட்டு வர முடியாது. ஸோ அதனால் வீடியோ காலில் காட்டுவோம். வாரத்துக்கு ஒரு முறை வந்துட்டு பாப்பா கூப்பிட்டு வந்து இங்கே காட்டுவோம். நான் நீங்கள் கார்த்திகான்னு சொன்னீங்களே, இப்போ அதை சொல்லுங்கள். நான் அந்த இது அவங்க கண்ணை சேவ் பார்ப்போம். கார்த்திகா மட்டும் இங்கே பாரு, அம்மா இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, என்ன பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, ஆ இங்கே பாரு, என்னாச்சு, இங்கே பாரு, நல்லா பாரு. சரி, நான் கிளம்பிட்டா நான் இங்கே இருக்கட்டுமா இல்லை கிளம்பட்டுமா? ஆ, நான் கிளம்பட்டுமா சொல்லு. இங்கே பாரு, என்ன பாரு, கார்த்திகா, கார்த்திகா, கார்த்திகா இங்கே பாரு. கிளம்பட்டான்னு சொல்லும் போது மட்டும் வாய் செய்யுது. ஆ, இங்கே பாரு, ஆ சரி. ஸோ இந்த மாதிரி வந்து அசைவுகள் எல்லாமே வந்து இப்போது கொஞ்ச நாளாக வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி கண்ணசைவுகள்லாம் எதுவும் கிடையாது. இப்போ மேலே அப்படியே ஒரே இது மாதிரி தான் இருக்கும். ஸோ டால் சைன் சொல்லுவாங்க, அந்த பொம்மை எந்த பக்கம் திருப்புறமோ அந்த பக்கம் தான் பார்வை போகும். அது நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களான்றது தெரியாது. ஆனால் இப்போது இந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ கை கால் அசைவுகளும் வந்து இன்வாலண்டராக வந்துட்டு அசைக்கிறாங்க இப்போது. ஸோ அந்த அசைவுகள்லேருந்து எல்லாமே இருக்குது. அதே போல் நல்லா சவுண்டு ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்துட்டு ஃபுட்டு எது வழியாக ஃபுட்டு வந்து இங்கே தான் இங்கே அது பெக் டியூப்ஸ் சொல்லுவாங்க, இது வழியாக தான் நம்ம ஃபீட் கொடுக்கறது. இதில் சிரஞ்சு வச்சுட்டு இவங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, இவ்வளோ அளவு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நாளைக்கு. ஸோ அந்த அளவில் ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் வந்துட்டு தனியாக அந்த ப்ரோட்டீன் பவுடர் கலந்து அந்த டியூப் வழியாக நாங்கள் கொடுத்துருவோம். இது வந்து ட்ரக்கியாஸ்டமி டியூப் இது. ஸோ அவங்களால வந்து ப்ரீத் பண்ண முடியாதுன்றது ஸ்ட்ரைட்டாக அவங்க இதில் தான் ப்ரீத் பண்ணுறது. இவங்களுக்கு ஒரு லங்கு இன்ஃபெக்ஷன் ஆச்சு லாஸ்ட் இயர், வந்து மேஜராக லங் அப்சஸ் மாதிரி ஆகிட்டு ஃபுல்லாக வாட்டர் இன்ஜெக்ட் பண்ணி எடுத்தாங்க லங்ஸ்லேருந்து. ஸோ அந்த ஒரு இன்ஃபெக்ஷன் பிரச்சனைக்காக இப்போது வந்து இந்த டியூப் வழியாக தான் அவங்க ப்ரீத் பண்ணுறாங்க. அவங்க தலையில் மட்டும்தான் அடிபட்டுச்சு, உடம்புல இங்கே வேறு எங்கேயுமே எதுவுமே கிடையாது. நம்ம வேறு எங்கேயும் காயங்கள் பார்க்க முடியாது. கீழே விழுந்த அதிர்ச்சியில் அவங்க பிரெயின்குள்ளே வந்து பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் ஆச்சு. அதனால தான் அவங்களுக்கு ஃபிட்ஸும் வந்தது. மற்றபடி வெளி காயங்கள்னால் சும்மா நம்ம கீழே விழுந்தால் அந்த சிராய்ப்புகள் ஏற்படலாம், அந்த மாதிரி தான் இருந்தது தவிர பெரிய பெரிய லெவலில் சர்ஜரி பண்ணணுமோ இல்லை மற்ற விஷயங்கள் எது பண்ணணுமோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆனால் நீங்கள் மெயினாக கேமரா முன்னாடி முன் வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்குறீங்கன்னு சொல்கிறீங்களா, அதுவே ஒரு பெரிய மனசு. ஏன்னா இப்போ யாருக்குமே அந்த பைக்கில் போகிற ஸ்பீடோ இல்லை அந்த தலையில் படுற காயங்கள் அதோட இம்பேக்ட் வந்து தெரியறதில்லை. மேபி அவங்க ஒரு சுச்சுவேஷன் சந்திக்கும் போது தான் தெரியுது. ஆனால் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு அது வந்து முன்னாடி வந்து சொல்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்காக முதல்ல சிட்டி பாக்ஸ் நேயர்களுக்காக ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் உங்களோட ஆசைப்படியே சீக்கிரமாக கார்த்திகை வந்து திரும்பி வருவாங்க. அவங்க கண்ணசைவு இருக்குது, அடுத்து உடம்பசைவும் இருக்கா, அவங்க கூட வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி வேணும். அதான அந்த கார்த்திகை கூடிய சீக்கிரம் வருவாங்க. அண்டு மெயினாக வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஃபண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெரிய இலாக ஆகுது அதான. ஸோ நம்மளோட இன்டர்வியூவில் இவ்வளோ நேரம் பேசுனதுக்காகவே கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் ஃபண்ட் ரைசிங் நடக்கணும், அதான் கடவுளோட நியதி. வணக்கம். உங்கள் பேர்? ஜானகிதேவி. ஜானகிதேவி இவங்களோட அம்மா. அம்மா, ஓகே. ஸோ ஒரு 3 வருஷமாக கணவர் தான் பார்த்துட்ருக்காருன்னு சொன்னாங்க. இவங்க நல்ல ஒரு லவ் மேரேஜ் அந்த கதையெல்லாம் நிறையா சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரு அம்மாவாக வந்துட்டு இவரை நினச்சி நீங்கள் எவ்வளோ என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அவர் எனக்கு மருமகன் இல்லை, புள்ள, அதுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன். அது சொல்ல முடியல, சொல்லாத அளவுக்கு அதிகமாக நான் கிஃப்டாக நினைக்கிறேன். நான் அதே நான் அவர்கிட்ட நல்லா இருக்கும்போது பேசியிருக்கேன். சொன்னால் நல்ல பிள்ளைமா இருக்கான்னு சொன்னதுக்கு எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு தான் அதுக்கு. நானும் அதே வார்த்தையை சொன்னேன் கார்த்திகேட்ட. இது வந்து லவ் மேரேஜ் முன்னாடியே சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து லவ் மேரேஜ் தான் இருந்தாலும் நாங்கள் வந்து அதை அரேஞ்ச் பண்ணி தான் நம்ம மேரேஜ் பண்ணோம். அப்போ எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. இவங்க கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுன்னு சொன்னாங்களா? அப்போ நீங்களுமே நானும் அதே சொன்னேன். எப்படி அப்போ அப்போயே அவ்வளோவுக்கு நல்ல குணம்லாம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் சொன்னார், ஹாப்பி பர்த்டே, பிறந்த நாள்லாம் கொண்டாடுவோம், கல்யாண நாள் கொண்டாடுவோம், குழந்தைக்கு பிறந்த நாள் எல்லாம் கொண்டாடுவோம். இவங்க கொண்டாடும் போது அது எல்லாத்தையும் அவங்க ஃபீல் பண்ணுறாங்களா? பார்க்க சொல்லுவோம், பார்க்குறான், பார்த்துட்டு இருந்தா. அப்போ இன்ஃபெக்ஷன் வந்து தான் அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் டவுன் ஆச்சு. அது மாதிரிலாம் நான் சொல்கிறதெல்லாம் பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்பா. ஒரு அசைவெல்லாம் எங்களுக்கு தெரியும் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு விஷயத்தில் அவங்க சொன்னார் என்ன அப்படின்னா, இது உங்களுக்காக இல்லை அவருக்காக நான் கேட்குறேன், எந்த ஒரு சுச்சுவேஷனாலும் கார்த்திகை முன்னாடி அதை வந்து காமிக்கவே மாட்டேன், கஷ்டன்றதை கார்த்திகை முன்னாடி காமிக்க மாட்டேன், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்படின்னு சொன்னார். காமிக்கவே மாட்டார். இவர் உடஞ்சது நீங்கள் எப்போ பார்த்தீங்க? கடைசி அடிப்பட்ட அப்போ பார்த்தேன், உடஞ்சது அன்றைக்கி தான் பார்த்தேன். அதுக்கப்புறமெல்லாம் கொஞ்சம் அவள் எதிர எதுவும் பண்ணக்கூடாதுன்ட்டு அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவள் எதிர எதுவுமே தெரியாத மாதிரியே நடந்துக்குவேன். வாழ்கிற வாழ்க்கை முழுக்க கார்த்திகைன்னு சொன்னாங்க. ஆமாம், அது ஒன்று. அவ்வளோ நீங்கள் தேடினாலும் இப்படி ஒரு மறுமையை கிடச்சிருக்காது. உண்மையாக சொல்கிறேன், கடிச்சிருக்க மாட்டேன். ஓகே. கார்த்திகை அவங்களுக்கு கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வர்றது தெரியுதா? தெரியுது, எனக்கு தெரியுது. இப்போதைக்கு உங்களுக்கு என்ன மனம் வந்துட்டா நல்லா ஆகிடுவான்ற இது எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. நான் முதல்ல இருந்ததை விட இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. முதல்ல இருந்ததோட இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. ரொம்ப நான்லாம் உடஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் பேசும்போது எங்களுக்கு திரும்பி பார்க்குது. இது கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நல்லா ஆகிடுவா, கொஞ்சம் நாள் எடுக்கும் அந்த இது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா 3 வருஷம்னு சொன்னாங்க, 21 ஆக்சிடென்ட் ஆச்சு. நீங்கள் எப்போ வந்து ஒரு நல்ல ஒரு மனநிலையில் வந்தீங்க, பரவாயில்ல நம்ம பொண்ணு வந்துடுவா அப்படின்ற? 1 year ஆகுது நான் அந்த மனநிலைக்கு வந்து. அது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவரை ரொம்ப அழுவேன், பார்க்க அழுவேன். இப்போ 1 year நான் நல்லா ஆகிடுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ உண்மையிலே உங்களோட நம்பிக்கை வீண் போகாது. கண்டிப்பாக கார்த்திகை வந்து நல்லபடியாக நல்ல முறையில் வந்துடுவாங்க. உங்களுக்கு உண்மையிலே மகன் தான் கிடச்சிருக்காரு, மருமையும் கிடைக்கல. ஸோ ரொம்ப நன்றிம்மா. நன்றி. வணக்கம் சார்.